நேற்று ஒரு மேடம் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன், எல்லா டெக்னிக்ஸும் எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். அந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் ஆனால் ஒரு பெரும்பாலான மாதங்களில் என்னால் அந்த பார்லருக்கான வாடகை கூட கொடுக்க முடியறதில்ல, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது கூட எனக்கு ரொம்ப கஷ்டப்படுவேனா, ஏன் நான் என்னோடய பிஸ்னஸ் இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்குந்தோம் என் பிஸ்னஸை ஏன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசி அவங்களோட இந்த பர்சனல் விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவங்களோட எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க இந்த பிஸ்னஸுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் வந்து கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அனுப்பணும். ஸோ பியூட்டி இஸ் அ பிஸ்னஸ். இப்போ நம்மளே ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த கடையில் எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணுறோமோ, அதாவது எவ்வளோ பொருட்களை வாங்கி 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 குடோனில் அடைக்கிறோமோ, அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக நம்ம அதை சேல் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்னா அந்த பிஸ்னஸ் வந்து பேலன்ஸ்டாக போகும். இப்போ ஒருவேளை வந்து நம்ம நிறைய ப்ரொக்யூர் பண்ணி குடோனில் ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சூழ்நிலைக்கு மேலே குடோனில் இடமெல்லாம் போயிடும், ரெண்டாவது எக்ஸ்பைரி ஆக ஆரம்பிக்கும், மூணாவது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் அந்த அதை ப்ரொக்யூர் பண்ணுறதுலேயே நம்ம செலவு பண்ணியிருப்போம். இது மாதிரி தான் பியூட்டி ஸ்கில்லும், நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில், அதாவது தேடி தேடி ஒவ்வொரு இடத்துலையும் போய் நமக்கு தேவையான எல்லா டெக்னிக்ஸையும் நம்ம கற்றுக்குறோம். அதாவது ஸ்கின்லேருந்து, ஹேர்லேருந்து, மேக்கப்லேருந்து, டேட்டூலேருந்து, சாரி ட்ராப்பிங், இவங்க என்னெல்லாம் இருக்கோ கற்று நம்மளோட குடோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். பட் த பிஸ்னஸ் ஆர் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் இந்த எஃபெக்டிவ் பிஸ்னஸ் அப்படின்னா, அதை எவ்வளோ அழகாக, எவ்வளோ எஃபெக்டிவாக, எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக லிக்யூடேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒருவேளை நம்மளால் அதை வந்து ப்ராப்பராக லிக்யூடேட் பண்ண முடியல, அதை வந்து என்கேஷ் பண்ண முடியல, அதை வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு சூழ்நிலையில் நமக்கு நம்ம பிஸ்னஸ் மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும். ஏன்னா நம்ம இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கிறோமே, இவ்வளோ எஃபோர்ட் போட்டு இவ்வளோ எக்ஸ்போர்ட்டாக இருக்கோமே, பட் இதை நம்ம வந்து எஃபெக்டிவாக பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வந்துருச்சுன்னா, நம்ம அந்த பிஸ்னஸ் மேலே இருக்கிற ஒரு பிடிப்பு விட்டு போயிடும். அதே மாதிரி நம்ம மேலே நமக்கே ஒரு வந்து ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அதுக்கு தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னிக்ஸை ப்ரொக்யூர் பண்ணுறோமோ, அதாவது நம்ம அந்த கலையை வந்து சேர்க்குறோமோ, அதே மாதிரி அதை அழகாக லிக்யூடேட் பண்ணுற, அழகாக அதை அடுத்தவங்களுக்கு காசு பண்ணுற, பணம் பண்ணுற அந்த விஷயத்தையும் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்னால் ஐஐஎம் அகமதாபாத் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவ் கோர்ஸஸ்லாம் நடக்குது அப்படின்னா, ஒரு டெக்னிக்ஸை வந்து என்கேஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து உங்களோட டெக்னிக்ஸை கேதர் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஸ்கின் தெரப்பியாக இருக்கட்டும், இல்லை மேக்கப்பாக இருக்கட்டும், ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ஓடி ஓடி நிறைய செலவு பண்ணி, டைம் செலவு பண்ணி இதை கற்றுக்குறீங்க. பட் அதை முறையாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கற்றுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸோ எப்படி நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறது ஈஸியாக கற்றுக்குறோமோ, அதே மாதிரி அதை சேல் பண்ணுறது, அதை என்கேஷ் பண்ணுறது, அதை ப்ராஃபிட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் அதையும் நம்ம வந்து கற்றுக்கணும் ப்ராப்பராக. திஸ் இஸ் கால்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 6 மாதம், 1 வருஷம்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத அழகாக எஃபெக்டிவாக நம்மளால் கற்றுக்க முடியும். என்னோட நம்பர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கும் உங்கள் டெக்னிக்ஸை வந்து என்கேஷ் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.